ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வெக்கேஷன் ட்ரிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ரீசெண்டாக நாங்கள் போய் வந்த மைசூர் மற்றும் மைசூர் சுற்றியுள்ள பகுதிகளில் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலான்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதாங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருக்கிற ஆதி ரங்கநாத சுவாமி திருக்கோவில். இது கிபி 9ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டுக்குள்ளே கட்டியிருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது திப்பி சுல்தான் பேலஸுக்கு பக்கத்திலே அமைஞ்சிருக்கு. திப்பி சுல்தான் பயன்படுத்திய சிறை அறைகளையும் நம்ம இங்கே பார்க்க முடியுது. அதேமாதிரி கோயிலுக்கு வெளியே மிகப்பெரிய விசாலமான இடம் இருக்குங்க. இங்கே நிறைய குதிரை சவாரி செய்வதற்கான வாய்ப்பும் கிடைச்சிது. என்னோடய பசங்க இதை உபயோகப்படுத்திக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய கலைப்பொருட்கள் வாங்கிறதுக்கான கடைகளும் இங்கே நிறைய அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக இது என்னடா பார்க்குன்னு பார்க்குறீங்களா, இதுதான் திப்பி சுல்தானோட சம்மர் பேலஸ் அண்ட் மியூசியம்ங்க. இதை வந்து தரியா தௌலத் பாகுன்னு சொல்கிறாங்க. இந்த பேலஸை திப்பி சுல்தானோட அப்பா ஹைதரலி கட்ட ஆரம்பித்து திப்பி சுல்தானால் முடிக்கப்பட்டது. இது முழுக்க முழுக்க மரத்தாலே கட்டப்பட்ட பேலஸுங்க. இந்த பேலஸ்லேயே இந்த திப்பி சுல்தானோட மியூசியமும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 200 ஆண்டுகால பழைய ஆயில் பெயிண்டிங்ஸ்லாம் இங்கே மெயின்டைன் பண்ணப்பட்டுருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் மற்றும் ஹைதரலி காலத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளையும் முக்கியமான நபர்களையும் இங்கே வந்து பெயிண்டிங்ஸாக வரைஞ்சிருக்காங்க. இந்த பெயிண்டிங்ஸ் ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமான நிகழ்வுன்னு பார்க்கும்போது எப்படி பிரிட்டிஷர்ஸ் வந்து அவங்கள கேப்சர் பண்ணாங்க என்ற மாதிரி விஷயம்லாம் நிறைய கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இந்த கட்டிடக்கலையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஹிஸ்டாரிக் ஃபிலிம்ஸ் தான் ரொம்ப ஞாபகத்துக்கு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து திப்பி சுல்தான் காலத்திய ஊர் எல்லை வரைவு. அவங்களோட மதில் சுவர் மற்றும் அவங்க ஊரோட எல்லை வரைவு இங்கே வச்சுருக்காங்க. கட்டிடக்கலை ரொம்ப அற்புதமாக இருக்குது. பெயிண்டிங்ஸும் ரொம்ப அழகாக இருக்குது. எங்கள் பசங்க ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேலஸ்குள்ளேயே திப்பு சுல்தான் மற்றும் ஹைதரலி பயன்படுத்திய உடைகள் மற்றும் போர்க்கருவிகளை மியூசியமாக வச்சுருக்காங்க. இதையும் வந்து ரொம்ப பிரமிப்பை கொடுக்குது நமக்கு. இந்த பேலஸ் விட்டு வெளியே வந்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான பார்க் இருக்குங்க. இங்கே ரொம்ப பழமையான மரங்களை பார்க்க முடியுது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்ததாக இதுதாங்க மைசூர் மகாராஜா பேலஸ். வெளியிருந்து பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட திங்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ண சொல்லிட்டாங்க. எல்லா திங்ஸையும் டெபாசிட் பண்ணிட்டு வெறும் ஃபோன் மட்டும் தான் நாங்கள் கொண்டு போனோம். அதே மாதிரி உள்ளே போகும்போதே அவங்க ஒரு டிஃபைன் ரூட் வழியாக தான் அனுப்புகிறாங்க. நம்ம எல்லா இடத்துலையும் போய் பார்க்கறதுக்கான அனுமதி இல்லை. அந்த ரூட் வழியாக போய் நம்ம என்னென்ன பார்க்க முடியுமோ அதை மட்டும்தான் பார்க்க முடியுங்க. அதே மாதிரி இந்த தூண்கள்லாம் பார்க்கும்போது 30 அடி 40 அடி உயர தூண்களாக இருக்குது. இதை பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பார்த்தது இல்லைங்க. அதே மாதிரி இங்கே நிறைய ஓவியங்கள், அரசரோட ஓவியங்கள், அப்புறம் சாமுண்டி ஹில்ஸோட ஓவியங்கள் வரைஞ்சி வச்சுருக்காங்க. கண்ணாடி அறைகள் இருக்குது. அதே மாதிரி மைசூர் மகாராஜா அவர்கள் உபயோகப்படுத்திய உடைகள், சிம்மாசனங்கள், வெள்ளி மற்றும் தங்க நாற்காலிகள் இவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக இதுதாங்க ஹைதரலி மற்றும் திப்பு சுல்தான் அடக்கம் செய்யப்பட்ட இடம். இதை கும்பஸ்ன்னு சொல்கிறாங்க. இதையும் ஒரு பார்க்காக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க.
அடுத்தது இதுதாங்க பிருந்தாவன் கார்டன்ஸ். ஈவினிங் டைமில் மியூசிக்கல் ஃபவுண்டன் போட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. என்னோடய பசங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க.